அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது முப்பத்தெட்டாவது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம் உமக்கு பயப்பதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் என்பதே தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரனுடைய ஜபத்தை குறித்து பார்த்து வருகிறோம் இந்த சங்கீதக்காரன் வேதத்தை நீர் எனக்கு போதியும் போதிக்கிற இந்த வேதம் எனக்கு புரியும்படியாக உதவி செய்யும் இந்த புரிகிற இந்த வேத வசனத்தின்படி நான் வாழவும் உம்முடைய வார்த்தையை நான் சார்ந்து கொள்ளவும் உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உமது வாக்கை உமது அடியாருக்கு உறுதிப்படுத்தும் என்று சொல்கிறார் உமது வாக்கில் நான் உறுதியாக நிற்கணும் என்று ஜொபிக்கிறார் உங்களோருடைய ஜெபத்தை பாருங்கள் தொடர்ச்சியாக எனக்கு வேதம் புரியணும் வேதத்தை நடைமுறைப்படுத்தணும் வேதத்தை சார்ந்து கொள்ளணும் உமது வார்த்தையில் நான் விசுவாசத்தில் நிற்கணும் என்று ஜொபிக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இதை அப்படி ஜொபிக்கிறார் அப்படின்னா அவிஸ்வாசம் என்பது மனிதனுக்கு மிக எளிதாக வரக்கூடியது எனக்கு ஈஸியாக டவுட் வரும் ஈஸியாக விசுவாசம் இல்லாமல் போயிடும் இதான் மனுஷன் தன்மை வீழ்ச்சியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுடைய தன்மையும் எனக்கு மிக சுலபமாக விசுவாசம் வரும் இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா நம்மளுடைய ஆதி பெற்றோர் ஆதாமியவரோட வாழ்க்கையில் பார்க்கலாம் ஆதாமேவால் செம்மையாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் பிசாசு என்ன செஞ்சான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வச்சான் அவர்கள் சந்தேகப்பட்ட பாவம் செய்தார்கள் அவிஸ்வாசம் எனக்கு எளிதாக வரும் எனக்கு வேதத்தின் மீதான விசுவாசம் அதுதான் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்றேன் எனக்கு வேதத்தின் மீதான விசுவாசம் வரும் வேதத்தின் மீதான விசுவாசத்தை எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுக்கு தேவன் மீது விசுவாசம் இல்லாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த எப்ரே ஆக்கியோன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவிஸ்வாசம் எனக்குள்ளே வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா அவிஸ்வாசம் என்பது பொல்லாத இருதயத்தினுடைய சிறப்பம்சம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து மோஸ்டியை கூட்டிகிட்டு வரார் கூட்டு வரும்போது மோசைக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் முறுமுறுத்தார்கள் அவிஸ்வாசம் இல்லாமல் போனாங்க அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அந்த எகிப்திலேருந்து வந்த அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் காணானை சுதந்திரத்து கொள்ளவே இல்லை அது காரணம் இதுதான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இதயம் அவிஸ்வாசம் எப்பயுமே பொல்லாத இருதயத்துக்கு நேராக தான் என்ன செய்யும் என்னை வழி நடத்துகிறதாக இருக்கிறது அவிஸ்வாசம் தேவனுக்கு எதிரான பாவம் அவிசுவாசம் வந்து தேவனுக்கு எதிரான பாமா இருக்குது அவிசுவாசம் பயத்தை கொடுக்கும் அவிஸ்வாசம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையான கிரியையை தடை செய்யும் மார்க் ஆறு அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிஸ்வாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று பார் ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ந்த ஊரில் இயேசு ஜனங்களுடைய அவிஸ்வாசத்தை பார்த்து அங்கே அநேகருக்குலாம் சுகம் கொடுக்கல அநேக வல்லமையான கிரியைகள்லாம் செய்யலை அவர் அங்கே தன்னுடைய செயல்களை குறைத்தார் அவிஸ்வாசம் உள்ள ஜனங்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவிஸ்வாசம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் அது இஸ்ர அது சீசர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் இயேசு யார் என்று தெரியாத தெரியாததுனால இயேசு ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரன் என்று தெரியாதனால சீசர்கள் அந்த கப்பலில் உட்காந்து கப்பலில் பயணிக்கும் போது காற்றையும் கடவுளையும் பார்த்து ஏன் பயந்தாங்கன்னா தான் கூட இருக்கிற அந்த இயேசு யார் என்பது அறியாதிருந்ததுனால் இயேசு யார் என்று தெரியாதனால அவங்க பயந்து கத்துறாங்க அப்போ இயேசு சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று அந்த தேவன் மீதான உறுதியான விசுவாசம் இருக்குதா இந்த சங்கீதக்காரனுடைய ஜபம் அந்தவர் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய பிதாவின் மீது அளவு கடந்த விசுவாசம் உடையவராய் தன்னுடைய பிதாவினுடைய வார்த்தையின் மீது அளவு கடந்த விசுவாசம் உடையவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் எந்த சூழலிலும் அவர் தன்னுடைய பிதாவினுடைய வார்த்தைக்கும் பிதாவுக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராய் அந்த விசுவாசம் மட்டுமே உண்மையானது என்பதை நம்பி வாழ்ந்தார் அவர் ஜெவாலயத்தில் போகும்போது ஜெவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மீது உடையவராய் அந்த விசுவாச அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு அந்த வார்த்தையை வல்லமையாய் போதித்தார் அதிகாரமுடையவராய் போதித்தார் அதில் கேட்டார் போல் வாழ்ந்தார் இன்றைக்கி வேதத்தின் மீதான விசுவாசம் எனக்கு இல்லாததுனால தான் நான் அது கேட்டார் போல் வாழ மாட்டேன் அந்த வேதத்தை நான் ஜனங்களுக்கு சொல்ல மாட்டேன் அந்த காலை வரையில் உங்களுடைய ஜபம் ஆனவரே உமது வாக்கின் மீது உமது அடியானை உறுதிப்படுத்தும் சொல்லி ஜபம் பண்ணுங்கள் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரேயர் பாயிண்ட் பாருங்கள் என்னோடய விசுவாச வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜப குறிப்பு இந்த வார்த்திக்கிற இந்த வார்த்தையை நான் சிந்திக்கிற இந்த வார்த்தையை நான் கேட்குற வார்த்தையின் மீது எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி ஜோம் விசுவாசம் தேவன் யார் என்பதை தொடர்ச்சியாக உங்களுக்கு வெளிப்படுத்தும் விசுவாசம் பரிசுத்தத்துக்கு நேராக வெளிநடத்தும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்